என்னோடய அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்படி வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை கெட் பண்ணுறது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளவு கால தாமதமாகிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சுற்றறிக்கைகள் கிடைத்திருக்கிறது. ஸோ அதோடய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக பார்க்கலாம். அதற்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அரசு தரப்புலேருந்து கிடைத்த தகவலும் கூட. ஸோ வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட்கள் இந்த மாத இறுதிக்குள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுரைகளுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் அந்த பணி சுவையின் காரணமாக இந்த ரிசல்ட்டுகள் வருவதற்கு கால தாமதமாகிறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த பணி சுமை முடிந்த பின்னரே ரிசல்ட்டுகள் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுக்கல. ஸோ வந்துட்டு நம்ம ரிசல்ட்டை பார்ப்பதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் சொல்லியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை கெட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் அவங்க கொடுக்கல. என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த வேலைப்பாடுகள் போய் கொண்டிருக்கிறது இல்லைங்களா? ஸோ தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுரைகள் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அழுத்திட்டுருக்காங்க, அவரவர் சொந்த ஊரிலே அழுத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த வேலை சுமையின் காரணமாக தான் நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. ஸோ இந்த மாத இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாத இறுதிக்குள் ரிசல்ட்கள் வரும். ஸோ இதுதான் அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிப்பார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத சீனியாரிட்டி பிரகாரம் எடுத்திருக்காங்க. 100% மெரிட் லிஸ்ட், உங்களை நேரடி நேர்காணலின் போது உங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வின் மதிப்பெண்கள் பட்டியல் வச்சுருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இந்த மாதிரியான உண்மை தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ